சென்னையில் நேற்று என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டது. இதனையடுத்து என்எல்சி தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து ஒப்பந்த தொழிலாளர் சங்கங்களுடன் என்எல்சி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியது. பல கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் நேற்று மாலை சென்னையில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 10 ஒப்பந்த தொழிற்சங்கங்களுடன் நடத்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. அப்போது ஒப்பந்த தொழிலாளர்களின் நாள் ஊதியத்தை 370 ரூபாயிலிருந்து 480 ரூபாயாக உயர்த்தி வழங்க நிர்வாகம் ஒப்புதல் அளித்தது. மேலும் தீபாவளி போனஸாக 10,000 ரூபாய் வழங்கவும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து 52 நாட்கள் நீடித்த ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. போராட்டத்தை வாபஸ் பெற்ற அவர்கள் விரைவில் பணிக்கு திரும்ப உள்ளனர். என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் 3 இரவு பணியிலிருந்து 52 நாளாக தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். போனஸ் 8.33 3,500 பிளஸ் எஸ்கிரேஷியா 3,500, இந்த வேலைநிறுத்தத்திற்காக 3,000 ரூபாய் என்று 10,000 ரூபாய் அளவுக்கு என்எல்சி நிர்வாகம் வழங்கி இருக்கிறது. அது எதிர்காலத்தில் ஒப்பந்தத்தில் உருவாக்கப்படும். ஒப்பந்த தொழிலாளருடைய 6 அம்ச கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. முதல் கோரிக்கையான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒப்பந்த தொழிலாளர்களை படிப்படியாக பணி நிரந்தரம் செய்வதற்கு என்எல்சியிலே பணிபுரிகின்ற ஒப்பந்த நிரந்தர சங்கங்களான அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம், எல்பிஎஃப் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு, கடைநிலை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 110 ரூபாய் மாத ஊதியம் என்றும், செமிஸ்கில்டுக்கு 500 ரூபாய் என்றும், ஸ்கில்டுக்கு 515 ரூபாய் என்றும், ஹைலி ஸ்கில்டுக்கு 525 ரூபாய் ஊதிய உயர்வு என்றும், அதை வருகின்ற 1/11/2014 இருந்து 50 விழுக்காடுகள் பெறுவதென்றும் சிறந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம்.